காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாம பார்க்க போற டைட்டில் அவரை எப்படி பார்க்கலாம் அல்லது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழும் காந்தியும். வெள்ளினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கும் காந்திக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் உறவு தான் காந்திக்கு வந்து மிக முக்கியமான உறவு. ஏன், அவர் மகாத்மான அழைக்கிறதுக்கு காரணமே இந்த தமிழ் உறவு தான். அவர் தமிழ் உறவுகள் மட்டும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த போராட்ட குணம் அப்படிங்கிற ஒன்று விஷயமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்களில் வந்து பதிவு பண்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் காந்தியும் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து ஆர் ராமசாமி கூட இந்த பதிவை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. காந்தி வந்து ஒரு குஜராத்தி. அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து தன்னோட துணிகள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ் சொல்லக்கூடிய அந்த துணி வியாபாரமா தான் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போறார். தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்க உள்ள இந்திய மக்கள், அதுல வந்து தமிழர்களும் இருக்கிறாங்க, இந்திய மக்கள் வந்து நிறைய விஷயத்துக்காக போராடுறாங்க ஆங்கிலேயரை எதிர்த்துன்னு சொல்லலாம். குறிப்பாக தன்னோட பெயர் வந்து தமிழ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இருக்கு. பதிவு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆங்கில முறையில் தான் இருக்கணும், நீங்கள் இந்திய முறையிலலாம் இங்கே பதிவு ஒன்றும் கிடையாது இப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கடுக்கான போராட்டங்கள் இருக்குது. அப்படி ஒரு போராட்டத்துக்காக வந்து எந்த வழக்கறிஞரும் கிடைக்காத சூழலில் வந்து காந்தி முன் வந்து நான் வழக்காடி தர்றேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நீதிமன்றத்தில் வழக்காட போகிறாரு. அப்போ வந்து அவர் வந்து தலப்பாகையை எடுங்க அப்படின்னு அங்கே உள்ள நீதிபதி சொல்கிறார். இதே மாதிரி ரயிலில் வந்து முதல் வகுப்பில் அவர் வந்து ஏறும்போது அனுமதி மறுக்கப்படுது. இங்கே தான் ஆரம்பிக்கு நம்ம மகாத்மாவுக்கான ஒரு வரலாறு. என்ன ஆரம்பிக்குன்னா, அவர் தள்ளி விடும்போது அங்க உள்ள ஒரு பரபரப்பு ஏற்படும் போது அந்த இடத்துல இருக்கிறவர் தான் பாலசுந்தரம் அப்படிங்கிறவர். அவர் வந்து தமிழர், கடலூர் பக்கத்தில் உள்ளவர். அவர் தான் தூக்கி இந்த நிலவரங்களை சொல்கிறார், இங்கே இப்படித்தான் ஒரு பெரிய அடிமைத்தனம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே இங்கே தென்னாப்பிரிக்காவில் எங்களுக்கான உரிமை கிடைச்சதே இல்லை. இங்கே வந்து கருப்பு இறந்தவர், இந்தியர் இப்படிங்கிற ஒரு பெரிய போர்வையிலே எங்களை வந்து ரொம்ப நாளாக அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அதை ஆனால் நாங்கள் மூர்க்கமாக எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, நீங்கள்லாம் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னு கேட்டால் குஜராத்திக்கும் அதுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருக்கு, தமிழருக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில கரும்பு பயிரிட்டு 5 வருஷம் பயிரிட்டால் அந்த பயிரிட்ட கொடுத்தா, ஏன்னா இப்ப சுகர் எல்லாம் நிறைய தேவைப்படும், சக்கரை நிறைய தேவைப்படும் போது அப்படி 5 வருஷத்துக்கான பயிரிட்டு கொடுத்தா அந்த நிலமே உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான சொல்றதெல்லாம் அந்த சொல்லாடல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், வெளிநாட்டுல நமக்குன்னு ஒரு நிலம் கிடைக்குங்கிறதுக்காக இங்க இருந்து கூலி ஆளுக்களா போனவங்க தான் அதை கொடுக்கவே இல்லை. அதுக்கான போராட்டமும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நிறைய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது 1906 ஒரு முக்கியமான உண்ணாவிரத போராட்டம் வந்து காந்தி நடத்துறார். காந்தி நடத்துறாரு அப்படிங்கிறத விட இந்திய மக்கள்லாம் ஒன்று சேரும் போது இவரும் அதில் என்ன செய்யறாரு, முன்னின்று நடத்துறாரு. அந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து தில்லையடி வள்ளியம்மை நாகப்பன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில், தில்லையடி தெரியலையா அந்த பக்கத்தில் உள்ள ரெண்டு பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 16 தான். அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சிறைச்சாலை தண்டனை கிடைக்குது. சிறைச்சாலையில் தான் காந்தியோட அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உடல் நல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இளம் பருவத்திலேயே வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு உரிமையும் ஒரு அது என்ன சொல்ல ஒரு வீரமும் தமிழருக்கு தான் இருக்குன்னு அவரே அதை பதிவு பண்ணுறாரு. சிறைச்சாலையிலிருந்து தில்லையடி வெளியே வந்ததும் நோய் வாய்ப்பட்டிருந்ததுனால 2-3 வருஷத்தில் அவங்க இறந்துடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு அவரும் வந்து கஸ்தூரிபா காந்தியெல்லாம் வராங்க. வந்து பார்க்கும்போது இங்கே உள்ள மக்களெல்லாம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, எனக்குன்னு இந்த போராட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நான் கண்டிப்பாக இந்த உள்ள தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணிட்டு செல்றார். அப்போ இந்த போராட்டத்துக்கான காந்தி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அறிமுகமும் ஒரு சுருக்கமும் இந்த தமிழ்நாட்டும் தமிழர்களுக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடியதுங்களை அதில் பதிவு பண்ணிக்கலாம். தமிழ் மேலே எந்த மாதிரியான உறவுகள்ங்கிறதுனால இந்த அடுத்த பதிவு வந்து ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய தஞ்சை பிரதிஷ்டர் கோயில். இந்த கோயிலுக்காக அவர் ஒரு தடவை தஞ்சாவூருக்கு வரும்போது பெரிய மக்கள் சூழலில் காந்தியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரும் அரிச்சாவில் அந்த மாதிரி உடனே கோயிலை பார்க்கறதுக்காக ஆர்வமாக உள்ளே போகிறாங்க. அப்போ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வராங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து போடணும். அப்ப கையெழுத்து போடும் போது அவர் என்ன போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறதுக்கு மோகா காந்தி தமிழ்லேயே கையெழுத்து போடுறாரு. இது
அவர் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல தமிழில் கையெழுத்து போட்ட இடம் பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தஞ்சாவூருக்கு அவர் வந்த விஷயந்தான். அது மட்டும் இல்லை, உள்ளே போய் எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு விஷயம் புலப்படுது, யாருனாலும் கோயிலுக்குள்ளே வரலாம். அப்போ தீண்டாமை தீண்டத்தகாத அப்படி ஒரு பெரிய சூழல்லாம் இருந்த காலகட்டத்தில் யாருனாலும் கோயிலுக்கு வரலாம், அந்த கோயிலுக்கு வர்ற உரிமை வாங்கி கொடுத்தன்னு சொல்லி ஒருத்தரோட பேரை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இது பெரிய விஷயமாச்சு. இங்கே 99 சாமிகள் இருக்குது, இந்த எல்லா சாமிகளையும் ஒடுக்கப்பட்டவர் உட்பட அனைவரும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே ராஜராஜ சோழன் கோயில் வந்து சுதந்திரமான கோயில் அப்படிங்கிற மாதிரியான பதிவை வந்து அவர் சொல்கிறார். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், அல்ல தெரியாத விஷயமா இருக்கலாம், அல்லது இவருக்கு எதுக்கு இந்த அரை உடை அப்படிங்கிறது வந்துச்சுங்கிற வரலாறு கூட தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அரை உடை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அவர் ஒரு முறை வந்து பஞ்சாப் போயிருக்கையில் தன்னோட அயல் நாட்டு உடைகள்லாம் எரிக்கும் போது சில கேள்விகள்லாம் வந்திருக்கு. அப்போ நாங்கள் வந்து உடைக்கு என்ன பண்ணுவோம், இங்கே கதராடைகள்லாம் கிடைக்கல, கதராடைகளோட தட்டுப்பாடெல்லாம் இருக்குது, அப்போது நீங்கள் இப்படி வந்து தீ விட்டி விட்னா நாங்கள் எந்த ஆடை அணிவோம், சரி இதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நீண்ட யோசனைக்கு பிறகு அவர் பேசுகிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துல அது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மேலமாசி வீதி, அந்த மேலமாசி வீதியில் ராம்ஜி அப்படி கல்யாண் ராம்ஜி அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் அவர் தங்கிறதுக்கான சூழல் எல்லாம் உருவாக்கியிருக்கிறார். தங்கிட்டு மறுநாள் வந்து அவர் வந்து பொட்டல் மைதானம் அப்படிங்கிற இடத்துல அந்த பேசுறதுக்காக அவர் போகணும். அப்படி பொட்டல் மைதானம்ங்கிற இடத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் நமக்கு சரியான தருணம் அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு வந்து என்ன செய்கிறாரு, வேட்டி மட்டும் கட்டி துண்டை தோளில் போட்டுட்டு அவர் நடந்து வர, இது பக்கத்தில் உள்ள அவரோட சகாக்கள், அதாவது அன்னைக்கு பிடி ராஜன் அப்படிங்கிறவரெல்லாம் அவரோட சகாக்கள் இப்படியெல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அரை உடை அப்படிங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக அவர் போடுவார்னு அவர் நினைக்கல, 20 வாரம் 27 போடுறாரு, ஒரு அக்டோபர் 31 அது ஒரு போராட்டம் மாதிரி அறிவிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் கால சூழல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதர் ஆடைகள் பெரிய அளவில் கிடைக்கிறதுனால அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. ஆக அரை உடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே மதுரையில் தான் அது என்ன செஞ்சது நடந்தது. மதுரையில் வந்து அங்கே நிறைய இடங்களுக்கு போகிறார், நெசவு தொழில் செய்யும், இன்னைக்கு வந்து மதுரையில் சௌராஷ்டிரான்னு சொல்லுவாங்க, அந்த நெசவு தொழில் செய்யும் வீட்டுகளுக்கெல்லாம் அவர் போகிறார். சில வீட்டுகளோட ஏழ்மையெல்லாம் பார்த்து இல்லைம்மா நம்ம நல்லா வளரணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அது வந்து வரலாற்றில் பதிவாயிருக்கு. அந்த அங்கே போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பொட்டல் மைதானத்தில் காந்தியோட சிலை இருக்கும், அதுக்கு வந்து காந்தி பொட்டல் மைதானம் அப்படிங்கிறது, காந்தியோட அரை நிர்வாணம்னு கூட சொல்லலாம், அல்லது அரை ஆடை அப்படிங்கிறது வந்து மதுரை மேலமாச வீதியில் தான் அது தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அந்த இடத்துல அவர் தங்கின இடத்துல அந்த கல்வெட்டில் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே கதர் கிராம சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து ஒரு கடையும் வச்சிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கும் அவருக்குமான உறவு வந்து எப்படி அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் காந்தி அப்படிங்கிறது 1886 இருந்து கடைசியாக வர்ற அளவுக்கு ஒரு 46 முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் நான் சொன்னது ஒரு 4 விஷயம்தான். இதை தவிர வந்து அவர் ராஜாஜியை சந்திக்க வரும்போது தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய ஊவேசா வந்து இலக்கியம் அடைக்கி வர்றது இப்படின்னு பல நிகழ்வுகள் இருக்குது. அதில் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே மதுரை மேலமாசி இது நடந்த அந்த அரை நிர்வாண போராட்டத்தோட தொடக்கத்தில் வந்து தான் காமராஜரை பார்த்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. ஆக ஒட்டு மொத்தத்தில் தமிழுக்கும் அவருக்கும் வரலாறு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதனால் தமிழும் காந்தியும் அப்படிங்கிறது மிக பொருத்தமாக இருக்கும். அது அவருடைய போராட்டத்துக்கு இந்த தமிழ் உணர்வு கொடுத்ததில் நம்ம உண்மையிலேயே இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பெருமை தக்கிற விஷயம்னு நினைக்கிறேன். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.